Last, I need to definitely talk about Appa. எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க. இது அவருக்கே தெரியாது நான் என்ன பேச போறேன்னு. ஐ எம் ஹோப்பிங் இட்ஸ் கோயிங் டு பி ஆல் ரைட். பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அப்பாவா வந்து பணம் கொடுக்கலாம், கூட இருக்கலாம், படம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அவர் படம் கொடுத்துருக்காரு, ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காரு. நான் வந்து ஸ்பாட்டில் அவரை பார்த்தது, அவரை ரசித்தது. அவரோட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்களோட ட்ராவல், எங்களோட ஜேர்னி அது வந்து ரொம்ப பர்சனல், எனக்கு ரொம்ப இமோஷ்னல். எப்பவுமே அவரோட தான் இருப்பேன், எப்பவுமே அவரோட நினைப்பாக தான் இருப்பேன். அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை அவர் வந்து எனக்காக மட்டும் ஒத்துக்கலன்றத நான் ரொம்ப ஆழமாக இங்கே வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை அவர் ஒத்துக்கிட்டது படம் சொல்கிற மெசேஜ், படம் வந்து பேசுகிற தத்துவம், அதனால தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. சம்டைம்ஸ் வந்து நம்ம லகான் டீமில் இருக்கிறவங்கலாம் நிறைய சோஷியல் மீடியா ஜாஸ்தி ஆக்சுவலி பார்க்க மாட்டேன். பட் இதோ நம்ம லகான் டீம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கிறப்போ, மேம் இதை போட்டிருக்காங்க, மேம் இப்படி போட்டிருக்காங்க, அப்படி போட்டிருக்காங்க அப்படின்வாங்க. அது சம்டைம்ஸ் வந்து நமக்கு நம்மளே அறியாமல் கோவம் வரும். ஹியூமன் பீங்ஸ் தானேங்க, எல்லாருக்குமே கோவம் வரும், எப்படி வராமல் இருக்காது. ஸோ அப்பா பற்றி இப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறாங்களே அப்படின்லாம் யோசிப்பேன். அண்ட் ரீசெண்டாக வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு காதில் அடிக்கடி விழுற வார்த்தை ஒன்று இருக்குங்க. அது வந்து எனக்கு எப்படி அந்த அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் எழுதி வச்சுருக்கேன் அந்த வார்த்தையை. சங்கி சங்கி சங்கின்றாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் நான் கேட்டேன், சங்கினா என்ன அப்படின்னு இவங்களெல்லாம் கேட்டேன். அது சும்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் இதை சார்ந்தவங்களை வந்து அப்படி சொல்லுவாங்க மேம் அப்படின்னப்போ. ஓ அதான், அப்போது அப்பாவை இப்படி கூப்பிடுறாங்களே இப்படி அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கோவம் இருந்தது. அப்போ இருந்ததை வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறது, அவர் சங்கி இல்லைங்க, ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மனிதன் சங்கியா இருந்தா லால் சலாம்ன்ற ஒரு படத்துல இருக்க மாட்டாருங்க இன்னைக்கு. இதை நான் ஒரு டைரக்டரா இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். அதை நீங்க படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட அப்டேட்ஸ் ஆக்சுவலா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க போடும்போது நாங்க டீமா ரொம்ப எக்ஸைட் ஆகும். யோ படத்தோட அப்டேட் போடுறோம், ட்வீட் பண்ணுறோம், இதை பண்ணுறோன்றப்போ எங்களுக்கு வர ரிப்ளைலாம் எப்படி இருக்கும்னா, யோ தலைவர் 171 பற்றி போடுங்கயா, விடாமுயற்சியை பற்றி போடுங்கயா அப்படின்வாங்க. இப்படி சொல்லும்போது எனக்கு தோணும், என்னடா நம்ம வந்து இவங்க லிஸ்ட்லேயே இல்லை போல இருக்கு, யாருமே நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் படம் ரெடி ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, என் படம் உங்கள் எல்லாரோட லிஸ்ட்லேயும் இருக்குங்க. அதை நான் நம்புகிறேன். நீங்க பார்த்துட்டு நீங்க யார் ட்வீட் பண்ணீங்களோ, யார் சோஷியல் மீடியாவில் இதை கேட்டீங்களோ, நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. அன்னைக்கு நான் அன்னைக்கு கண்டிப்பா நான் சந்தோஷப்படுவேன், மெசேஜ் பண்றப்போ நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. ஸோ சங்கி இந்த படத்தை பண்ண முடியாது. ஒரு மனித நேயவாதி, ஒரு ஹியூமனிஸ்டால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க முடியும். அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. நான் இதை ஒரு பொண்ணா சொல்றேன், நான் கர்வமா சொல்றேன், இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் அதை புரிய வைக்கும். ஒரு ஒரு ஃபேனும், நீங்க ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாங்க, நீங்க வந்து ஒரு ரஜினி ஃபேனா பயங்கரமா பெருமைப்படுவீங்க. கண்டிப்பா லால் சலாம் உங்களுக்கு அதை கொடுக்கும். அதை மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன்.